ஏன் நம்மளுக்கு புரியாத மொழியில பிரேயருக்கு அழைப்பு கொடுக்கறீங்க? தமிழையே கொடுக்கலாம் மேல நம்ம, ஏன்னா தமிழ் தான் எல்லாருக்கும் புரியாத மொழியில எதுக்கு அழைப்பு கொடுப்பானே? பிரேயர் மனசை பொறுத்த விஷயம், மொழியை பொறுத்த விஷயம். இந்த ஐயா கேட்டதுக்கு என்ன? இது நல்ல கேள்வி. நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது பள்ளிவாசல் இருந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னா என்னையா? இது தமிழ்நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ் அக்பருங்கிறீங்க. இது ஒரு விகாரமாக ஒரு தோற்றம் அளிக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. ஆனா அதை நீங்க முதல்ல இப்படி புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப நம்ம நாட்டு ராணுவத்துல வந்து எல்லா மாநிலத்துக்காரனும் சேர்றாங்க. சேரும் பொழுது ராணுவத்துல பயிற்சி கொடுப்பாங்க. பயிற்சி கொடுக்கும் பொழுது வலது இடதுன்னு பயிற்சி கொடுக்க மாட்டாங்க, லெப்ட் ரைட் தான் கொடுப்பாங்க. லெப்ட்ல அந்த நடக்கிறது பயிற்சி கொடுக்கும் பொழுது எப்படி பயிற்சி கொடுப்பாங்க? லெப்ட் ரைட் தான் சொல்லுவாங்க. அதுல தமிழ்காரன் இருப்பான், அவனுக்காக வேண்டி பிரிச்சு தனியா வலது இடதுன்னு முடியாது. அது மாதிரி உருதுக்காரன் இருப்பான், அவனுக்கு தனியா பிரிச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது. ஆங்கிலமே அவனுக்கு தெரியாது போனவனுக்கு. இருந்தாலும் என்ன விளங்கிடுவான்? லெப்ட்ல இதை வைக்கணும், ரைட்ல இதை வைக்கணும், அது விளங்கும் அவனுக்கு. லெப்ட் எழுத தெரியாது அவனுக்கு, ஆனா என்ன விளங்கு? லெப்ட்ல அந்த காலை வைக்கணும், ரைட்ல அந்த காலை வைக்கணும், முடிஞ்சு வச்சுக்காத அப்படிங்கிற அளவுக்கு விளங்கி வச்சிருப்பான். அதை விட்டுருங்க. இப்ப நம்ம நாட்டினுடைய தேசிய கீதம் ஒன்று வச்சிருக்கிறோம், ஜனகான மன அதி நாயக ஜெயங்கிறோம். இது வந்து வங்காள மொழியில உள்ளது. வங்காள மொழி சிறந்தது என்பதற்காகத்தான் அது தேசிய மொழி ஆக்கியிருக்கோமா? வங்காளத்தோட தமிழ் மட்டமா? இல்ல. அது எதுக்கு ஆக்கியிருக்கிறோம்? அது எழுதினவன் நல்ல ஒரு கவிஞர் என்பதற்காக ஆக்கியிருக்கலாம். அதுல என்னுடைய கருத்து நல்லா இருக்குது, எல்லா மாநிலத்தையும் சேர்த்து சொல்றாருங்களுக்காக ஆக்கியிருக்கலாம். அதுலயும் கூட தவறு கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. பஞ்சாப் சிந்துனா சிந்து பாகிஸ்தான்ல இருக்குது, ஏன்டா பஞ்சாப் சிந்து கத்துறீங்கன்னு அது வேற விட்டுருங்க. ஆனா வந்து தேசிய கீதம் சொல்லி தமிழ்நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு தனி தேசிய கீதம் பாட முடியுமா? தமிழனா இருந்தாலும் ஜனகணமனன்னு பாடுறோம், அவன் மலையாளியா இருந்தாலும் ஜனகணமனதான். எந்த நாட்டுக்காரனா தனித்தமிழ் பேசக்கூடியவர்களா இருந்தாலும் அந்த இதை முடிக்கும் பொழுது ஜனகணமனங்கிறாங்க. இதுல நம்ம என்ன பாக்கிறது இல்ல, எங்க மொழி ஏண்டா வைக்கலன்னு பார்க்க மாட்டேங்கிறோம். அங்க என்ன பாக்குறோம் தெரியுமா? ஒரு தேசத்தின் ஒரு பெருமைப்பாடு. ஒரு நாட்டினுடைய கீதம் எழுதும் போது 72 சொல்லக்கூடாது. 72 சொன்னா கேட்கிறவன் பேர் சேஞ்ச் ஆகிடுவோம். அமெரிக்காரன் வர்றாங்க, நாட்டு தேசிய கீதம் என்ன? இவன் ஒண்ணு அவன் ஒண்ணு, ஒரு தமிழா மலையாளம் ஒரு கர்நாடகம், மூணு பேர் போறான் அமெரிக்காவுக்கு. மூணு பேருக்கு தனித்தனி தேசிய கீதம் வச்சுக்கிட்டா வைங்க, என்னப்பா தேசிய கீதம் என்ன? இவன் ஒண்ணு தமிழ்ல படிப்பான், இல்ல அது இல்லைங்க இதுங்க, அவன் கன்னடத்துல, இன்னொருத்தன் அது இல்ல இதாங்க அவன் தெலுங்குல. அமெரிக்கா என்னப்பா, இவன் ஒரு நாடுங்க, மூணு தேசிய கீதம் சொல்றான், உன்ன எத்தனை இருக்கோ? இதெல்லாம் ஒரு பணம் இல்லையா? ஒரு நாட்டினுடைய ஒரு யூனிட்டுக்கு ஒற்றுமை என்பதற்காக வேண்டி இந்த மொழி உணர்வை கொஞ்சம் பின்தள்ளி வைப்பது, அது வந்து ஒரு ஒரு தப்பு ஒண்ணு கிடையாது. நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வழக்கத்துல ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில இந்த தொழுகைக்கான அழைப்பு இருக்கு பாருங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு பெரியவன் அழைக்கிறாங்க. இந்த நீங்க உங்களை விட்டுருங்க, இங்க வந்துக்கிற முஸ்லீம்களை நம்ம கேட்கிறேன், அதுக்கு அர்த்தம் தெரிஞ்ச ஒத்துக்கு பாருங்க. இப்ப இந்த அல்லாஹ் அக்பர்னு முழு பாங்குக்கு அர்த்தம் தெரிஞ்ச முஸ்லீம்லாம் ஏத்துக்குமா? முழுசா கடைசி வரைக்கும் உலகம் தெரியுதா? கடைசி வரைக்கும் தெரியுமா? எல்லாம் அல்லாஹ் அக்பர்ல இருந்து ஆரம்பிச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முடிகிற வரைக்கும் அத்தனைக்கும் அர்த்தம் சொல்லக்கூடியவங்க. அல்லாஹ் அக்பருக்கு மட்டும் தெரிஞ்சதான் கேத்துக்கிறாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சா கேத்துக்குங்க. பாத்துட்டீங்களா? இவ்வளவுதான், முஸ்லீமுக்கே தெரியல. இவர்கள்லாம் சொல்லக்கூடிய முஸ்லீம்கள், இந்த அல்லாஹ் அக்பர்னவனே அவ்வளவு முஸ்லீம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறான், உங்களுக்கு மாத்திரம் தெரியல நினைக்காதீங்க. அது அரபு மொழி, உருது மொழி கிடையாது. ஆங்கில சொல்லக்கூடிய அல்லாஹ் அக்பர் என்பது உருதா இருந்தா கூட நிறைய பேருக்கு தெரியும், அரபுலதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால முஸ்லீமுக்கும் தெரியாது முதல்ல வழங்கிருங்க. இப்ப ஏன் அதை சொல்றோம் கேட்டா, இப்ப நான் வந்து இப்ப அமெரிக்காவுக்கு போறேன் உதாரணத்துக்காக வேண்டி, எனக்கு ஆங்கிலம் தெரியாது, உதாரணத்துக்கு நிஜமாவே தெரியாது. இப்ப ஆங்கிலம் தெரியாது, அமெரிக்காவுக்கு போறேன், 4ஆம் கிளாஸ் படிச்சா தானா? இப்ப அமெரிக்காவுக்கு போன உடனே அங்க இருந்து ஒரு பள்ளிவாசல்ல இருந்து பள்ளிவாசல் ஒரு கட்டணம் இருக்குது, அங்க இருந்து ஆங்கிலத்துல கடவுள் பெரிய வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி கத்துறாங்க, அது தொழுகைக்கான அழைப்பு என்று என்னால் புரிந்து கொள்ள முடியாது. அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னு என்னால் புரிந்து கொள்ள முடியாது. ஆங்கிலத்தில் சொல்றாங்க, அவங்களுக்கு புரியும். நான் போயிட்டு இருக்கிறேன், சவுண்ட் ஒரு சத்தம் வருது, என்னமோ கத்துறாங்க அப்படின்னு போயிட்டு இருப்பேன். அப்ப அதுவே அல்லாஹ் அக்பர் சொன்னாங்கன்னு வைங்க, எனக்கு அர்த்தம் தெரியாது, எனக்கு ஆங்கிலமும் தெரியாது அரபியும் தெரியாது. ஆனா அல்லாஹ் அக்பர் சவுண்டை கேட்ட உடனே இங்க ஒரு பள்ளி இருக்குது, இங்க நம்ம போனா தொழுவலாம், நம்ம மாதிரி சகோதரர்கள் ஒன்னா இணைந்து ஒரு சகோதரத்துவத்தை காணலாம் சொல்லி டக்குன்னு உள்ள போயிருவேன். ஒரு அமெரிக்கா வேலைக்கு வர்றான், அவனுக்கு ஆங்கிலம் தான் தெரியும். எங்க பள்ளிவாசல் இருந்துகிட்டு அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன் உலகைக்கு வாருங்கள், அதுக்கு அர்த்தம்
வெற்றியின் பக்கம் வாருங்கள். கத்துறாங்க இவ்வளவு கருவாட்டு கடைன்னு நினைச்சிட்டு போவாங்க. இது ஏழை கடை ஏழை போடுறாங்க இவ்வளவு இருக்குன்னு போவானா? அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னு வழங்கிக்கிறானா? அதுதான், அதாவது தொழுகைக்கான அழைப்பு இதுங்க. அழைப்பு என்பது என்ன மாதிரியான அழைப்புன்னு சொன்னா, எல்லா மக்களுக்குமான ஒரு பொது அழைப்பு. அதையும் அரபியில இருக்கணும் தமிழ்ல இருக்க கூடாது, நீங்க கேட்கலாம். நபிகள் நாயகம் தமிழ்ல வந்திருந்தாங்கன்னா தமிழ்ல இருந்திருக்கிறது. அரபி சிறந்தது என்பதற்காக அரபியில இல்ல, அந்த இந்த இஸ்லாத்தை சொன்னவருக்கு அரபிதான் தெரியும். அவருக்கு தெரிஞ்ச பாஷையில ஒண்ணு உண்டாக்கி தந்து போயிட்டாரு. எப்படி தாகூர் உண்டாக்குனதுக்காக நம்ம தேசிய கீதத்தை ஏத்துக்கிட்டு இருக்கிறோமோ, அதே மாதிரி இந்த மதத்தை எங்களுக்கு சொல்லி தந்தவருக்கு அரபிதான் தெரியும். அவருக்கு பாரசீகம் தெரியாது, உலகத்தில் எந்த லாங்குவேஜ் அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச பாஷை ஒரே பாஷை அரபி. எங்கள உள்ள முஸ்லீம்கள் நிறைய பேருக்கு ஹையால சலான்னு ஒரு கத்துவாருங்க, அர்த்தம் தெரியாது. பள்ளிவாசல்ல துளைக்கு டைமாச்சு கூப்பிடுறாங்க, அது ஒரு மணி அடிக்கிற மாதிரி வைங்களேன். மணி அடிக்கிறதுக்கு அர்த்தம் இருக்கா? ஒரு மணி அடிக்கிறீங்கன்னா லாங்குவேஜ் இருக்குதா? அதுக்கு ஏதாவது மீனிங் இல்ல. நீ ஒரு மணி அடிச்சா என்ன அர்த்தம், ரெண்டு மணி அடிச்சா என்ன அர்த்தம்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அதை மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அல்லாஹ் அக்பர் உடனே இந்து சகோதரர்களுக்கு வளங்க என்ன வளங்க, பள்ளி வாசல்ல காலை தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கறாங்க. இப்படிதான் சத்தம் போட்டுருக்கீங்களேன், அப்படி நான் அடிக்கிறேன்னா என்ன அர்த்தம், சத்தம் குறையன்னு அர்த்தம். ஆனா இது லாங்குவேஜ் கிடையாது. ஒரு கருத்தை பல மாதிரி சொல்லலாம். இப்ப தாகமா இருக்கணும் இப்படி நான் கேட்பேன், தண்ணி தாங்கன்னு கேட்டா அது லாங்குவேஜ். இப்படி அது மொழி இல்லது, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி தான் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கு அர்த்தம் வழங்குறது வழங்கலையோ, முஸ்லீம்கள் தொழுகை டைமாச்சு அதை வழங்குதா இல்லையா? அதுக்கு தான் அந்த ஒரு உலக யூனிட்டுக்காக வேண்டி, உலக ஒருமைப்பாட்டுக்காக வேண்டி இதை நம்ம ஏத்துக்கிறோமே. அரபி சிறந்ததுக்காக இதை சொன்னா அவன் குற்றவாளி. இஸ்லாத்துல அரபு மொழி தான் உலகிலேயே சிறந்த மொழி, அதுக்காக நாங்கள் சொல்றோம் எவனாவது சொன்னால் அவன் குற்றவாளி. இஸ்லாம் அது அங்கீகரிக்காது. அரபி சிறந்த மொழி கிடையாது, எல்லா மொழி மாதிரி அரபி மொழியும். சரி, மொழி சம்பந்தமா ஐயா ஒரு அழகான கேள்வி கேட்கிறாங்க. சொர்க்கத்தில், சொர்க்கத்துக்கு வரும் இல்லையா, சொர்க்கத்துல எல்லாரும் அரபுல தான் பேசிக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையான கேக்குறாங்க? உண்மையே கிடையாது. அப்படி குர்ஆன்ல சொல்லப்படல, அப்படி நபிகள் நாயகம் சொல்லவும் இல்லை. சொர்க்கத்து பாஷையில அரபி கிடையாது, அப்படி எந்த ஆதாரமும் கிடையாது. அப்படி நினைக்கவும் கூட ஒரு முஸ்லீம் எல்லா மொழியுமே ஒரு மொழி. கடவுள் வந்து இந்த மொழி அல்லாத வேற ஒரு மொழியை கூட ஒரு பொதுமொழியா அன்னைக்கு ஆக்கலாம், இதுல ஒன்னு தேர்ந்தெடுத்து ஆக்கலாம், அது நம்ம சொல்ல முடியாது. அரபி கிடையாது.